ஓடி வந்து அவர்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது முதல்ல நின்னு பண்ணக்கூடிய ஒரு அன்பு சகோதரி. அவங்க இன்னும் நல்ல மேல மேல பல துறைகளில் வெற்றி வாகையை சூட வேண்டும். எங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு நிச்சயம் பண்ணுவோம். செங்கொடி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒருத்தரும் பெண்களை பற்றி போற்றி அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேசணும். ஆண்கள் மனது வைத்தால் இதெல்லாம் செய்ய முடியும். எல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமாக இதை கலந்து ஆலோசித்து அலசி எல்லாமே பண்ணியாச்சு. அரசு இதுக்கு வந்து முதல் அரசு முழுக்க முழுக்க சட்டங்களை இயற்றணும். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா சொல்லுவாங்க, மக்களுக்காக தான் சட்டங்கள், சட்டங்களுக்காக மக்கள் என்னைக்குமே கிடையாது அப்படின்னும் போது, இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான கொடுமைகள், அவங்கள சிதைக்கிறதும் அழிக்கிறதும் கொடுமைப்படுத்துறதும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எத்தனை பேர் தண்டனை பெற்றார்கள், எத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும் போது கேள்விக்குறிதான் அது. யாருக்குமே தண்டனை வந்து பெருசா கிடைக்கல. ஒரு 5 வயசு 6 வயசுல கற்பழிக்கப்படுற ஒரு குழந்தைக்கு 60 வயசு வரைக்கும் இன்னைக்கு தீர்ப்பு வந்து கிடைக்கவே கிடையாது, கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்காக ஓடி ஓடி வந்து வக்கீல்கள் வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு திரும்பி திரும்பி அந்த குழந்தைய மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தையாக அந்த குழந்தையும் அந்த குடும்பத்தையும் ஆக்கிடுறாங்களே தவிர ஒரு நீதி கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு தான் வந்து ஒரு ஜீவம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு கையெழுத்து எப்படி ஒரே நைட்டு 1000 ரூபா 500 ரூபா செய்ய செல்லாதுன்னு ஒரு கையெழுத்து போட்டு கதையை முடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கையெழுத்து தான் இப்போது நமக்கு அவசரமாக தேவை. அந்த மாதிரி ஒரு தண்டனைகள் கொடுக்கப்படும் போதுதான் அந்த மாதிரி செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தையே வந்து ஒரு பயம் வந்துடும் பாருங்க. இன்னைக்கு வந்து கல்வியில் தொடங்கி பெண்கள் இன்னைக்கு கல்வியில நம்ம எவ்வளவோ முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்களும் கல்வியில வந்து முதல் அளவுக்கு இல்லை, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எதுக்கு இன்னும் இந்த மாதிரியான கொடுமைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு, ரொம்ப கேவலமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கல்வி அவங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுக்குது? கல்வியில ஒழுக்கம் இல்லை, அறம் இல்லை, ஆன்மீகம் இல்லை. இதோடு சேர்ந்த கல்விதான் நம்மளை மேல எடுத்துட்டு போகும். ரெண்டாவது, லஞ்சம் ஊழல் எங்க திரும்பினாலும் இன்னைக்கு பணம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், கற்பழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா பெண்கள் நிச்சயமா நம்மளுடைய ஓட்டுக்களை, நம்மளுடைய பாதுகாப்புக்காக, நம்ம குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக எந்த அரசு நாங்க செய்யறோம், உங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறோம்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டுக்களை செலுத்தணும். ஏன்னா இப்ப இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் ஓடி வந்து போராடுங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்படி போராடி ஒரு வெற்றியே ஒரு சட்டத்தையே மாற்றி எழுத முடிஞ்சது? இன்னைக்கு பீச் எல்லாம் கூட பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க. நீங்க நினைச்ச நேரம் பீச்சுக்கு போக முடியாது. பீச்சுக்கே ஒரு லீவ் விட்ட ஒரு அரசு இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமா நம்ம சேர்ந்து போராடுறதுங்கிறது வந்து அது வந்து நடக்காத ஒரு காரியமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சோ எப்படி நம்மளுடைய எதிர்ப்புகளை தெரியப்படுத்த போறோம் அப்படின்னா, பெண்களுக்கு உரிமைகள், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கும் பட்சத்துல மாற்றி அமைக்க முடியும். அனைத்தையும் பெண்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். அவர்களுடைய நலனில் வந்து நம்ம எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. ஏன்னா எங்க என்ன சொல்றது, எங்க கூட இருக்கிற வேலை பார்க்கறவங்களுடைய குழந்தைகள்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஒரு பெண்ணும் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை கடந்து வந்துகிட்டே தான் இருக்கிறான். இதுக்கு தீர்வு எத்தனை இடத்துல செங்கோடியால போய் நிக்க முடியும், நாங்க போய் எத்தனை இடத்துல நிக்க முடியும்? அரசினுடைய ஒரு கையெழுத்து நினைச்சா இன்னைக்கு இந்த தவறா இந்த தண்டனை உங்களுக்கு தூக்கி போட்டு மீதி அவனை சூடு, அவனுக்கு தூக்கு தண்டனை பொதுமக்கள் மத்தியில வச்சு கொடுங்க, அப்ப இந்த தவறுகள் எல்லாம் குறையும். அதாவது பெற்ற தாயினுடைய மரணத்திற்கு கூட கண்ணீர் சிந்தாத ஒரு பெருந்தலைவர் நாட்டில் மதுக்கடைகளை திறக்கும் போது கண்ணீர் சிந்தினாராங்க. ஏன்னா அதனுடைய விளைவுகள் என்ன, எப்படி மாறும் இந்த இளைய தலைமுறையினரினுடைய வாழ்க்கையை எப்படி சிதைச்சு சீரழிக்கும்ங்கிறத அன்னைக்கு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனாலதான் மது வேண்டாம்னு இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் குரல் கொடுக்கிறோம். போதையினால என்ன பண்றோம்னு தெரியாம இன்னைக்கு ஒரு சமுதாயமே கெட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்கள் எல்லாமே இன்னைக்கு ஊடகம் அதுல எல்லா சினிமாலையும் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது ஒரு 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 நல்ல விஷயம். ஒரு ஒன்னா கூட்டிட்டாங்க 4 பேர்னா அந்த இடத்துல ஒரு மது பாட்டில் இருக்கு. அது பெண்கள் வரைக்கும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சா சமூகத்துல ஒரு நல்ல ஒரு அடையாளம்ங்கிற ஒரு இமேஜை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் துடைத்து எறிவோம்.
आशीर्वदिक्कट्टुम் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி எங்கள் அன்பு தோழர்